நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண் பல பெண்களுக்கு ஆபத்து. பாரிஸ் நகரில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்த இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது. கைதான பெண் பாரிஸ் அழகுக்கலை கலைஞராக பணியாற்றுகின்றார் எனவும் பல்வேறு சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் அறிய முடிகிறது. பிரபலங்களால் அதிகமாக விரும்பும் உடல் மாற்று சிகிச்சை முறையை செய்வதற்காக கூறி அவர் கூறிய ஆபத்தான ஊசிகளை அவர் செலுத்தியுள்ளார். மிக ஆபத்தான முறையில் அழகினை மேம்படுத்தும் சத்திர சிகிச்சைகளை அவர் மேற்கொண்டு வந்துள்ளார். ஊசி போட்டு புருவங்களை பெரிதாக்குதல் மற்றும் உதடுகளை பெரிதாக்குதல் போன்ற செயல்களை அவர் மேற்கொண்டுள்ளார். இதற்காக அவர் தடை செய்யப்பட்டுள்ள ஊசி மருந்துகளை பயன்படுத்தியுள்ளார் எனவும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த ஊசிகள் மிகவும் ஆபத்தானது எனவும் அதில் ஹையலூரோனிக் அமிலம் உள்ளது எனவும் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாரிஸில் வீதி கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் எதிர்ச்சியாக குறித்த பெண்ணை தடுத்து நிறுத்தியனர். அவரது மகிழுந்துக்குள் 5000 யூரோக்கள் பணம் இருந்துள்ளது. இதனால் சந்தேகம் கொண்ட போலீசார் தொடர்ந்து அந்த பெண்ணை விசாரணைகளுக்கு உட்படுத்தினர். அதன்போதே அவர் மேற்படி செயல்களில் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவரது வீடு சோதனையிடப்பட்டதில் தடை செய்யப்பட்ட பல பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சமூக வலைதளம் ஊடாக அவர் தனது வாடிக்கையாளர்களை அணுகியிருந்தார் எனவும் இன்ஸ்டாகிராம் எனப்படும் சமூக வலைதள கணக்கில் 30,000 பேருக்கு மேல் அவரை பின்தொடர்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம் ஊடாகவே அந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. இந்த பெண் தனது இன்ஸ்டாகிராமில் தான் மருத்துவ டிப்ளமா பெற்றுள்ளதாகவும் பதிவிட்டிருந்தார். இதனை நம்பி ஆயிரக்கணக்கான பெண்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். நான் ஒரு உண்மையான மருத்துவரை கையாள்வதாக நினைத்தேன். இந்த பெண் தனது டிப்ளமாக்களை தனது கணக்கில் பதிவிட்டுள்ளார். அதனால் ஊசி போடுவதற்கு விண்ணப்பம் செய்தேன். சில வாரங்களுக்கு பிறகு அனுமதி கிடைத்து ஊசி போட்டுக் கொண்டேன். அது பயங்கரமாகவும் வேதனையாகவும் இருந்தது. நான் ஒரு தவறான ஊசி போட்டுக் கொண்டுள்ளேன் என்பதனை பின்னரே அறிந்து கொண்டேன். அவர் தகுதியற்றவர் என பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அவருக்கு குறைந்தது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.